ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இந்த சாஃப்ரான் கோல்டு ஜெல் எப்படி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த சாஃப்ரான் கோல்டு ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டனப்பாக காமிக்கிறதுக்கு அண்ட் ஆன்டி ஏஜிங் ஜெல்லாகவும் இது வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நியாசினமைடும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு பிக்மெண்டேஷனுக்காக ஒரு ஜெல்லும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம இந்த ஜெல்லை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஎம் வாட்டர் வந்து 80 கிராம் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். டிஎம் வாட்டர்னால் டிஸ்டில்டு வாட்டர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு கொரியர் மூலமாக நான் அனுப்பிவிடுவேன். அப்படி இல்லைன்னா லிங்க்கு தருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாஃப்ரான் பார்த்திங்கன்னா நான் 6 to 8 ஸ்கேன் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு இந்த டிஎம் வாட்டரில் நான் ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் இந்த டிஎம் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் இதோட கொஞ்சம் நல்ல இந்த பிளெயின் வாட்டரோட உங்களுக்கு நல்ல எஃபெக்டை வந்து ரோஸ் வாட்டர் தரும். பட் நான் இன்றைக்கி இந்த டிஎம் வாட்டரில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ரான் நம்ம ஆட் பண்ணதும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய சாஃப்ரானோட கலர் விடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து எல்லோவாக ஆகிடும். நமக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் வந்து இந்த ஜெல்லுக்கு வந்து நமக்கு தேவைப்படாது. எல்லாமே நம்ம நேச்சுரலாக வர கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜெல்லு பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணாவே நல்ல ஒரு நல்ல அப்சர்வண்ட்டாக ஆகிடும். இது நான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு இந்த சின்ன வெயின் மிஷின் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நான் நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நியாசினமைட் பவுடர், அதாவது வைட்டமின் B3 பவுடர். இது பார்த்திங்கன்னா நான் 4 கிராம் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நியாசினமைட் பவுடர் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிளெமிஷஸ் பிக்மெண்டேஷன் நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்கின்னோட போஸை வந்து நல்லா டைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நியாசினமைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் பவுடர் கூட. இது நாம் வந்து ஒரு 4 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி நான் வந்து அந்த நம்ம சாஃப்ரான் வாட்டரில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த வாட்டரில் நான் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதில் சாஃப்ரான் ஸ்டாண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நியாசினமைட் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த பவுடர் நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருக்குங்க. நம்ம இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தட்லலாம் இந்த ஜெல் வந்து நம்ம வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து அப்படியே நம்ம வந்து செய்ய போகிறோம். இது நீங்கள் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான், அதுவும் பிளான் பேஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து இந்த நியாசினமைட் பவுடர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு வாட்டரில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளிசரின் எடுத்துக்கலாம். கிளிசரின் பார்த்திங்கன்னா நீங்கள் 8.10 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் கிளிசரின் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் அக்யூரேட்டாக எடுத்தீங்கன்னா தான் அந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். கிளிசரின் வந்து 8.10 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளிசரின் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு கிளிசரின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து தனியாகவே கிளிசரின் அப்ளை பண்ணாலும் ரொம்ப நல்லது. அது கூட நம்ம இந்த ஜெல்லோடு அப்ளை பண்ணும்போது டபுள் த எஃபெக்ட் எல்லாமே நமக்கு தரும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்கான இன்க்ரீடியன்ட். அதை நமக்கு ரிசல்ட்டும் வந்து அமேசிங்காக தரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஜாந்தம் கம் ஆட் பண்ணுறேன். இது ஜாந்தம் கம் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பேஸ்டு திக்னிங் ஏஜென்ட் தான். ஜெல் மாதிரி நமக்கு அந்த இது க்ரீம் வரத்துக்கு இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பேஸ்டு ஜாந்தம் கம் தான் இது. இது நம்ம வந்து ஜாந்தம் கம் பார்த்திங்கன்னா 1.80 கிராம் நம்ம வந்து ஜாந்தம் கம் எடுத்துக்கணும். 1.80 கிராம் நீங்கள் மெஷர் பண்ணி இந்த சின்ன வெயிட் மிஷினில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கிளிசரின் கூட பார்த்திங்கன்னா இந்த ஜாந்தம் கம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கிளிசரினில் தான் ஜாந்தம் கம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து நல்லா வந்து கிளிசரின்லேயே இந்த ஜாந்தம் கம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அது வந்து டிசால்வ் ஆகிடும்.
ஆயிட்டோம். நல்லா ஈவனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ரான் வாட்டரில் என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை போர் பண்ணிடணும். போர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம வேணும்னா நம்ம அந்த சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பட் வந்து நான் வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டு, நமக்கு அந்த ஸ்க்ரீன் ரேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லா திக்னிங் திக்காக ஆகிட்டுருக்கும். அந்த ஜெல்லு ஜாந்தங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணதுனால அது நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்ட் டஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் கோல்டு டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கோல்டு லீஃப் இருக்குது, எடேபிள் கோல்டு லீஃபு. சேம் அதுவே நான் வந்து கைப்படாமல் வந்து ஒரு பேப்பரில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கோல்டு டஸ்ட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா கோல்டு இது வந்து எடேபிள் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக தரும். இது வந்து நமக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ஜெல் மாதிரி. சாஃப்ரன் இருக்கிறதுனால பிரைட்னிங் எஃபெக்டும் தரும். சேம் வந்து இதுவும் வந்து நமக்கு வந்து ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் தரும். கோல்டு நியாசினமைட்லாம் இருக்கிறதுனால நான் இப்போ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். இஸ்காகார்டு வந்து பார்த்திங்கன்னா 0.50 அளவுக்கு நான் வந்து இஸ்காகார்ட் பேக் வந்து ஆட் பண்ணுறேன். ப்ரிசர்வேட்டிவ் இதுதான் வந்து பிளான்ட் பேஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ். எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது கொடுக்காது. இது நீங்கள் 6 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜெல் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். சேம் வந்து மார்க்கெட் ரிசல்ட்டோடு